இந்த சிறுவாணி வாசகர் மையம் ஆரம்பித்தப்போ நாஞ்சல் நாடன் ஐயா பேரில் ஒரு விருதை நிறுவனம் அப்படிங்கன்னு நாங்கள் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்படி யோசிக்கும்போது அந்த விருது யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது கலை, இலக்கியம், சமூகம் இதில் மிகச்சிறந்து விளங்கும் ஒரு இலட்சியவாதிகளுக்கு இந்த கோவையிலும் சரி தமிழகத்திலும் சரி மிகச்சிறந்து விளங்கும் ஒரு இலட்சியவாதிகளுக்கு இந்த விருதை கொடுக்கணும், இந்த விருதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அவங்கள எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா, நாஞ்சில் அவர்களோட வாழ்க்கை, அவர்களோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, எந்த ஒரு குழுவிலும் இணையாமல், எந்த ஒரு ஹிட்டன் அஜெண்டா எதுவும் இல்லாமல், ஒரு திறந்த புத்தகம் போன்ற வாழ்க்கை அவரோடது. ஸோ அது மாதிரி ஒரு இலட்சியவாதிகளை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த விருது வந்து நிறுவப்பட்டது. நாஞ்சிலோட ஒரு எனக்கு நாஞ்சிலோட ஒரு கதை ஒன்று தான் இந்த சமயத்தில் பிராந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அவர் எழுதியிருப்பார். அதோட கதையின் நாயகன் வந்து மந்திரமூர்த்தி. அவர் ஒரு நல்ல வேலையை விட்டுட்டு நல்ல ஒரு கோவிலில் ஒரு பெரிய ஸ்ரீகாரியமாக இருந்து அந்த வேலையை திறந்துட்டு பொது காரியத்துக்கு வருவார். எங்கேயா ரோட்டில் ஏதாவது ஒரு கல் கிடந்ததுன்னா யாரும் கண்டுக்காமல் இருந்தால் அதை எடுத்து உடச்சி அந்த பாதையை செப்பனிடுறது, மரம் யாராவது வெட்டினாங்கன்னா அதை தடுக்கிறது, குளத்தில் யாராவது மீன் பிடிச்சாங்கன்னா அதை வந்து தட்டி கேட்குறது, இது போன்ற ஒரு பொது காரியங்களில் ஈடுபட்டு ஒரு ஊருக்கு நல்ல ஒரு சேவை செஞ்சிட்ருப்பார். ஆனால் ஊரில் அவருக்கு பேர் என்னென்னா பிராந்து அப்படின்னு தான் கூடுவாங்க, அதை வச்சு தான் அந்த தலைப்பு. ஸோ எனக்கே வந்து நாஞ்சல் நாடனே வந்து பிராந்து மாதிரி தான் தெரியும். அதனால் ஸோ இன்றைக்கி வந்து அப்படிப்பட்டவங்களை, அந்த ஊருக்காக உழைப்பவர்களெல்லாம் இன்றைக்கி வந்து பிராந்துங்கிற அந்த அடைமொழியில் தான் இன்றைக்கி எல்லாரும் கூப்பிட்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராந்துகளை கண்டுபிடிச்சி அவங்களையெல்லாம், ஆனால் எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம், அவங்களாம் லட்சியவாதிகளாக நினைக்கிறோம். எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு லட்சியவாதிகள் இருக்காங்க. கோவையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான லட்சியவாதிகள் இருக்காங்க. அது போன்ற ஒரு லட்சியவாதிகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த கௌரவத்துக்காகவும் அந்த அதுக்காகவும் எதுக்கும் ஏங்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பொது சேவைகளை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்து எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்து இந்த ஊருக்காக உழைக்கிற அந்த மக்களை வந்து, அந்த மனிதர்களை வந்து நாம் வந்து கௌரவிக்கணும். இதன் மூலம் அவர்களை வெளிச்சத்து கொண்டு வந்து அவர்கள் செய்கிற சேவை மற்றவர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இப்போ காசு வேலையதம் சார் இருக்காருன்னா அவரை பற்றி வெளியே யாருக்கும் அதிகமாக தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்புறம் அவரை பற்றிய பெருமைகள், அவர் வந்து இந்த ஊருக்காக என்ன பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு சமூகத்துக்காக ஒரு தன்னலமெல்லாம் உழைச்சிருக்காரு அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லாம் நாம் வெளியே கொண்டு வருவோம். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. காசு வேலையதம் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகவும் நெருங்கிய, நான் மிகவும் ஈடுபாட்டுள்ள இந்த சுற்றுச்சூழல் துறையில் ரெண்டு புத்தகங்கள் வந்து மிக அருமையான ஒரு புத்தகங்கள் எழுதியிருக்காரு. யானைகளின் வருகை ஒன்று, நொய்யலை பற்றி ஒன்று. நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து யானைகள் அட்டகாசம்னு எழுதுகிற ஒரு காலகட்டத்தில் யானைகளை பற்றி புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு அவர் ஒரு கட்டுரை எழுதுறது வந்து ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்குது. ஸோ இது போன்ற ஒரு புரிதல் உள்ள பத்திரிகையாளர்கள், பொது சேவையில் இறங்கி பொது சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பத்திரிகையாளருக்கு இந்த விருது போய் சேர்வதில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த சந்தோஷம். திரு காசு வேலாயுதன் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள்.